வணக்கம் நான் காயத்ரி கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் ஷோவின் தொகுப்பாளர் கார்டியாலஜி கான்ஃபரன்ஸ் கொல்கட்டாவில் இருந்து ஸோ எங்களோடைய இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் டிசீஸை பற்றி அதிகமான மக்களுக்கு அவேர்னஸ் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் எல்லா ஹவுஸ்ஹோல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக திடீர்னு வர ஹார்ட் அட்டாக் இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ் அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் அதிகரிச்சுட்டே இருக்குது ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சிக்க எக்ஸ்பர்ட் கிட்டே கண்டிப்பாக நம்ம கேட்டாகணும் ஸோ எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் மனோகர் நம்ம கூட இருக்கார் சென்னையிலருந்து டாக்டர் உங்களை பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு நான் ஒரு இன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி சென்னையில் இருக்கேன் நான் கார்டியாலஜியில் இன்ட்ரவென்ஷன் கார்டியாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ டாக்டர் அண்ட் இப்போது உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா ரெண்டு இப்போது கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் சிண்ட்ரம் அப்படின்னா என்னது அது எதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிற இதயமும் கிட்னி இந்த இதுவும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி யோசித்து பார்க்கணும் ரெண்டுத்தோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தட் மீன்ஸ் ஒருத்தருக்கு இதயத்தில் பிரச்சனை இருந்தால் ஒரு சமய காலத்தில் கிட்னியில் பாதிப்பு வர வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒருத்தருக்கு கிட்னி பிரச்சனை இருந்தால் அந்த கிட்னி பிரச்சனை அதிகமாக ஆக ஒரு சமய கட்டத்தில் இதயத்தை பாதிக்க வாய்ப்பு உண்டு அதனால் இது ரெண்டுத்துக்கும் இன்ட்ராக்ஷன் எப்படின்னா ரெண்டுத்துக்கும் பாதிப்பு இருக்கலாம் ரெண்டுத்துக்கும் தனியாக பாதிப்பு இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு இதுக்கு பாதிப்பு இருந்தால் ஒரு காலகட்டத்தில் இன்னொன்றுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது இதுக்கு ரெண்டுத்துக்குமே காமன் வில்லன்ஸ் நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரவியாதி பிபி அண்ட் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே ஹார்ட் ப்ராப்ளமும் கிட்னி ப்ராப்ளமுக்கும் முழுக்க முழுக்க காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விலன் தான் அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஸோ இதயத்துக்கும் கிட்னிக்கும் விலன்களும் சேம் அதோடய எஃபெக்டுகளும் சேம் அண்ட் இதோடய எஃபெக்டுனால ஒருத்தர் ஒரு ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆர்கனை ஒரு சமய கட்டத்தில் கண்டிப்பாக பாதிப்பு வருது அதனால் எல்லா ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அதோட சிம்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால அதோடய ட்ரீட்மெண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நன்றி டாக்டர் அடுத்த கேள்வி என்னென்னா இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா இந்த கேள்வி வந்து நிறையா தடவை எல்லோரும் எதுக்கு கேட்குறாங்கன்னா நம்ம கேள்விப்படுறோம் அது எதேர்ச்சியாக ஒரு ஃபிலிம் ஸ்டாரோ இல்லை பெரிய பர்சனோ திடீர்னு ஒன்றுமே இல்லை திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இந்த ஒரு அபாயம் வருது பட் நம்மளுக்கும் அந்த மாதிரி வந்துருமோ பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வர்றது ரொம்ப கம்மி நம்ம எல்லாருக்குமே ஒரு சில குறிப்பிட்ட சிம்டம்ஸோ இல்லை சிக்னல்ஸோ இருக்குது பட் முக்கால்வசி டைம் நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிடறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரவியாதி இருக்குன்னா அந்த மாதிரி பேருக்கு மற்றவங்க மாதிரி மாரடைப்பு நெஞ்சு வலி மூச்சுத்தணுதல் வேர்ப்பு வேர்த்து விருப்புன்னு வர்றது இது எல்லாமே இல்லாமல் இருக்கலாம் ஸோ எல்லா சிம்டம்ஸுமே எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் முக்கால்வாசி பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ இருந்திருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் சடன் ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் பட் அது ரொம்ப கம்மி ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது க்ளூ இருந்திருக்கும் அது டாக்டர்ஸும் சரி ரிலேட்டிவ்ஸும் சரி அதே சமயத்தில் பேஷண்ட் மிஸ் பண்ணனால தான் ஹார்ட் ப்ராப்ளம் வருதே தவிர எல்லாருக்கும் திரு திருப்புன்னு ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்பவே அன்காமன் நன்றி டாக்டர் அடுத்ததாக நம்ம நேர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல முடியுமா அதாவது உங்கள் ஹார்ட் ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதயத்தை காத்துக்கணுன்னா இதயத்து மேலே நம்ம அக்கறை காமிக்கணும் இதயம் வந்து ஒரு பம்பு பதினாள் பூரா உங்களுக்காக உழைக்குது அதுக்காக நீங்கள் உழைக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு மினிமம் முப்பது நிமிஷம் ஒரு வாரத்தில் மினிமம் நூற்றம்பது நிமிஷம் மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் வாக்கிங்கோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் பண்ணணும் இதுதான் இதயத்தை காப்பாத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் நம்ம எப்படி ஒரு நாளைக்கு குளிக்க மறக்க மாட்டோமோ பல்லு தேக்க மறக்க மாட்டோமோ அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதை மறக்காமல் ஒரு ஹேபிட்டாக மாற்றினா நம்ம லைஃப்பில் பெரிய சேஞ்ச் கொண்ட கொண்டு வர முடியும் நம்மளால் கண்டிப்பாக டாக்டர் உங்கள் அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக நேர்களோட ஹார்ட் கண்டிப்பாக ஹெல்த்தியாக அவங்க வந்து பாதுகாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் டிசீஸ்லேருந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அவங்கள மட்டும் இல்லை அவங்கள பிடிச்சவங்களும் அவங்களால இந்த டிசீஸ்லேருந்து இதெல்லாம் சொல்லி கண்டிப்பாக காப்பாற்ற இல்லைங்களா நன்றி டாக்டர் அண்ட் இதை பற்றி நீங்கள் மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் அந்த பேஜில் லாகன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தில்சே தில் தக் ஹெல்த்தி ஹார்ட் யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் மேலே தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டட் நன்றி வணக்கம்